தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இணையதள நண்பர்களுக்கு இயேசுவின் இனிய பெயரில் மாலை வணக்கங்கள். ஆண்டின் பொதுக்காலம் 34 வாரங்கள் முடிவடைந்து மகிழ்வூட்டும் திருவருகை காலத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் மிகுந்த ஆவலோடும் ஆடம்பரத்தோடும் வாழ்த்துக்களோடும் கொண்டாடும் திருவருகை காலம் பற்றி இன்று நாம் சிந்திப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைமாத கற்பிணி கணவரோடு தங்குவதற்கு இடம் வேண்டி கதவுகள் பல தட்டினார்கள். வரவேற்று எந்த வாயிலும் திறக்கவில்லை, வாயும் திறக்கவில்லை. வானுரையும் மனுமகன் இயேசு பிறக்க வாயில்லா ஜீவன்களின் குடில் வாரி அணைத்து கொண்டது. எல்லாவற்றையும் மாற்ற வந்தவர், தீமையை அழிக்க வந்தவர், அடிமை விலங்கை ஒடிக்க வந்தவர். வரவேற்க அப்போது ஆட்கள் இல்லை. இன்று நம்மில் பலர் வாயில்லா ஜீவன்களாய் வாழ்கின்றோமா அல்லது வாயிருந்தும் ஜீவன்களாய் வாழ்கின்றோமா என்று சிந்திக்க அழைக்கிறது திருவருகை காலம். பலனையும் பயனையும் பயன்படுத்தி கொள்ள இன்று வரவேற்புகள் பல. ஆடம்பரமாய் அதிரடியாய் கோலாகலமாய் கொண்டாட்டமாய் கொடிகளாய் தோரணமாய் அலங்கார விளக்குகளாய் வெடியாய் போர்வையாய் மாலையாய் அதிகாரமாய் எத்தனையோ அரசர்கள் ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகளின் வருகையை வரவேற்றிருக்கிறது இந்த உலகம். அந்த ஓர் நாள் மட்டும் எளிமையாய் பிறந்து வாழ்ந்து இறந்து உயிர்த்து பாவ இருள் அகற்றினவரின் வரவேற்பும் வெறும் ஆடம்பர தயாரிப்போடு நின்றுவிட்டால் போதுமா? எல்லோருக்கும் எதிர்பார்ப்புகள், எதிர்பார்ப்புகளுக்குள் அடிமையாய் நாம். இந்த அடிமை எண்ணம் அளிக்க நிலையை மாற்ற வருகிறது திருவருகை காலம். எதிர்பார்த்திருந்தனர் யூத மக்கள். மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட தங்களின் அடையாளம் எப்போது மலரும் என்று, முடக்கப்பட்ட தங்களின் பொருளாதார சமய வாழ்வு எப்போது முன்னேறும் என்று, மாற்றப்பட்ட தங்களின் மொழி கலாச்சாரம் பண்பாடு எப்போது மாண்படையும் என்று, பிற நாட்டினரின் அடிமை தலையிலிருந்து எப்போது மீட்படைவோம் என்று, இந்த எதிர்பார்ப்புகளோடு கூடிய நம்முடைய சிறிய எதிர்பார்ப்புகள் குடும்பத்தில் அமைதி, நல்ல வேலை, உழைப்புக்கேற்ற ஊதியம், சிறந்த அறிவாற்றல், உடல் உள்ள நலம், எதிரிகள் இல்லாத வாழ்க்கை. சிலர் பெற்றிருக்கிறோம், பலர் பெற முயற்சிக்கிறோம். கேட்பவற்றை தருவதற்கும் கேட்பதற்கும் மேலாய் அதிகமாய் கொடுப்பதற்கும் நம் உள்ளத்திலே வருவதற்கும் வரங்கள் தருவதற்கும் இறைவன் தயாராக இருக்கின்றார். நாம் தயாரா? உள்ளத்தில் அழுக்குள்ளவர்கள் அன்று ஆதரிக்கவில்லை அன்னை மரியாவை. அரவணைத்து கொண்டது மாசுபடிந்த மாடடையும் குடில், உழைப்பையும் பாசத்தையும் கொண்ட மாசில்லா ஜீவன்கள். குப்பையாய் இருக்கும் வீட்டில் யாரும் குடியிருக்க விரும்புவதில்லை. உள்ளம் நாற்றமடிக்கும் போது உடலுக்கு வாசனை திரவியம் இட்டு என்ன பயன்? பாவத்தை விட்டு அகலாமல் பாமரனை மட்டும் எவ்வாறு வரவேற்க முடியும்? இறைவனை வரவேற்க இல்லத்திலும் ஆலயத்திலும் மட்டும் தயாரித்தால் போதாது. நற்செயல்களினால் நம்பிக்கையினால் நமது உடலையும் உள்ளத்தையும் தயாரிக்க அழைப்பு விடுக்கிறது திருவருகை காலம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த இயேசுவின் பிறந்த நாளை நினைவுகூர மட்டுமல்ல இந்த தயாரிப்பு. இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது தகுதியுடையவர்களாய் பாவ அச்சமின்றி ஆண்டவரை வரவேற்கவும் தான். டிசம்பர் மாதம் முதல் நாள் முதல் 16 நாள் வரை இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு நம்மை எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்று எடுத்து இயம்புகின்றன அன்றன்றைக்கு உள்ள வாசகங்கள். லூக்கா நற்செய்தி 12 அதிகாரம் 35 கூறும், முன்மதியுள்ள கன்னியர்களை போன்றும். லூக்கா நற்செய்தி 12 அதிகாரம் 37 வசனம் கூறும், தலைவருக்கு காத்திருக்கும் பணியால் போன்றும். மத்தேயு நற்செய்தி 25 அதிகாரம் 14 வசனம் கூறும், உழைப்பினால் தலைவனின் மனமகிழ்ந்து விருந்தில் பங்கு பெற வாய்ப்பு பெற்ற பணி ஆட்களை போன்றும் தயாராகும். டிசம்பர் 17 முதல் 25 நாள் வரை இயேசு பிறந்த சூழலை, அவர் எவ்வாறு உலகிற்கு வந்தார் என்பதை எடுத்து கூறுகின்றன வாசகங்கள். எதற்காக இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தார் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி 3 அதிகாரம் 18 வசனம் மேலும் 19 வசனம் கூறுவது போல, ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு, ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டு. இதற்காகவே இன்னும் மேலாக நமக்கு எல்லா நலமும் வழங்கவே வருகிறது இந்த திருவருகை காலம். இதற்கு தகுந்த முறையில் தயாரிக்க சில பரிந்துரைகள்,
ஆலயத்திலும் நாம் தயாரிப்போம், நம்முடைய குடும்பத்திலும் நாம் தயாரிப்போம். நான்கு வாரங்களை குறிக்கும் மெழுகுதிரிகளை நமது வீட்டிலும் ஏற்றி அந்த நான்கு வாரங்கள் குறிக்கும் கருத்துக்களை நமது வீட்டிலும் அன்றி ஆலயத்திலும் சிந்தித்து பார்ப்போம். எல்லோரும் பார்க்கும் வண்ணம் பெரிய வண்டிகளில் குடிலமைத்து பங்கின் கிளை கிராமங்களுக்கு சென்று கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வோம். அடுத்தபடியாக மற்ற சபையினருடன் ஆலயத்திலே இன்னிசை வழிபாடு மற்றும் நற்செய்தி கூட்டங்களை அருட்தந்தையர்களின் மூலமாக ஏற்பாடு செய்து அதனை நடத்தலாம், அதனில் நாம் பங்கு கொள்ளலாம். அடுத்தபடியாக செலவுகளை நாம் குறைத்து கொண்டு சேமித்து பிறருக்கு உதவலாம். அடுத்தபடியாக சிறப்பு இறைவாக்கு வழிபாடுகள் நமது இல்லத்திலும் நமது வீடுகளிலும் மற்றும் ஆலயத்திலும் நடத்தலாம். ஒப்புரவு வழிபாடுகளுக்கு பங்கு தந்தை அவர்கள் ஊக்கமூட்டி மேலும் அருட்பணியாளர்களும் அவர்களோடு சேர்ந்து ஊக்கமூட்டி அவர்களை அந்த ஒப்புரவு வழிபாட்டிலே பங்கு பெறச் செய்யலாம். மேலும் பங்கு தந்தையும் மற்ற பங்கு பேரவை உறுப்பினர்களும் ஒவ்வொரு இல்லத்திலையும் சென்று சந்தித்து அவர்களுக்கு தேவையான நற்செய்தியை அறிவித்து அவர்களுக்கு தேவையான சில உதவிகளை செய்வதற்கு ஆவணம் செய்யலாம். வீடுகளுக்கு சென்று இறை வார்த்தைகளை அச்சடித்து வழங்கி அந்த இறை வார்த்தையை சிந்திக்க அழைக்கலாம். மேலும் கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா வழியாக பரிசு பொருட்களை குழந்தைகளுக்கு வழங்கி அவர்களுக்கு ஊக்கமூட்டலாம். பங்கிலுள்ள நலிவுற்ற மக்களை சந்தித்து அவர்களின் இல்லாமையை நீக்குவதற்கு நம்மாலான உதவிகளை நாம் செய்யலாம். விவிலிய வினா விடை போட்டிகள், பேச்சு போட்டிகள், பாட்டு போட்டிகள், மறுவேட போட்டி மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நமது ஆலயத்திலே நாம் ஏற்பாடு செய்து மக்களுக்கு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நாம் சிறந்த முறையில் அறிவிக்கலாம். ஒவ்வொருவர் வீட்டிலும் திருவிவிலியத்தின் பின்வரும் பகுதியை நான்கு வாரங்களாக பிரித்து வைத்து ஒவ்வொரு வாரமும் பின்வரும் பகுதியை நாம் சிறப்பான முறையில் ஜெபிக்கலாம். எஸ்ஐயா இறைவாக்கினர் 11:1-10 உள்ள இறை வசனங்களை முதல் வாரத்திலும் மத்தேயு நற்செய்தி 3:1-12 முடிய இதனையும் சேர்த்து நாம் சிந்திக்கலாம். அடுத்தபடியாக 2 வாரத்திலே எஸ்ஐயா நற்செய்தி 40:3-5, மேலும் 9:11-11 மேலும் யோவா நற்செய்தி 1:6-8 மற்றும் 19:29 இரண்டாவது வாரத்திலே நாம் நமது இல்லத்திலே சிந்திக்கலாம். அடுத்தபடியாக 1 தெசலோனிக்கர் 5:16-24 உள்ள இறை வசனங்களை, மேலும் லூக்கா நற்செய்தி 3:7-18 உள்ள நற்செய்தியை நம்முடைய வீட்டிலே நாம் சிந்திக்கலாம். மேலும் எஸ்ஐயா நற்செய்தி எஸ்ஐயா புத்தகம் 45:6-8 உள்ள இறை வசனங்களையும், லூக்கா நற்செய்தி 6:27-35 உள்ள இறை வசனங்களையும் நமது வீட்டிலே நான்கு வாரங்களில் நாம் சிந்திக்கலாம். அன்பிற்குரியவர்களே, இன்னும் அதிகமாக ஒப்புரவு வழிபாடானது மிகவும் முக்கிய பங்கு நமது வாழ்க்கையிலே வகிக்கின்றது, அல்லது இந்த திருவருகை காலத்திலே வகிக்கின்றது. ஒப்பு கொள்ளாத போது, தவறையும் தவறு செய்தவரையும் ஒப்பு கொள்ளாத போது உறவுகள் உடைந்து விடுகின்றன. ஆதாம் ஒப்புக்கொள்ளவில்லை, இருந்தும் கடவுள் குற்றம் மட்டுமே காணவில்லை. காயின் ஒப்புக்கொள்ளவில்லை, இருந்தும் கடவுள் அவனை காப்பாற்றாமல் இருக்கவில்லை. தாவீது ஒப்புக்கொண்டார், கடவுள் அவரை மன்னிக்க மறுக்கவில்லை. சக்கேயு ஒப்புக்கொண்டார், அவர் வீட்டிற்கு மீட்பு கிடைத்தது. கடவுள் நம் குற்றங்களுக்காக நம்மை தண்டிக்க நினைத்தால் நம்மில் யாரும் உயிர் வாழ முடியாது. அவர் விரும்புவது பாவிகளின் மரணத்தை அல்ல, மாறாக அவர்களின் மனமாற்றத்தை. மனிதருடன் உறவுடன் இருக்கவே இறைவன் விரும்புகிறார். ஊதாரி மகன், பாதை மாறி தொலைந்து போன ஆடு, கனிதராத அத்திமரம், கல்லால் எரிந்து கொள்ளப்பட வேண்டும் என கொண்டு வரப்பட்டு பின்பு யாராலும் தீர்ப்பு வழங்கப்படாமல் மன்னிக்கப்பட்ட பெண், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்ற வார்த்தையில் குதித்தெழுந்த முடக்குவாத முற்றவர், சிலுவையில் அறையப்பட்ட போதும் கொள்பவர்களின் மன்னிப்புக்காய் வேண்டல், அனைத்தும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு உணர்த்துவது ஒப்புக்கொள்ள நாம் தயார் என்றால் இறைவன் நம்மில் ஒன்றாகிட தயார் என்பதைத்தான். இந்த நாளிலே திருவருகை காலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமது உடலிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்வதற்கு சிறந்த முறையில் அவரோடு ஒப்புரவாக ஒப்புரவு அருட்சாதனத்திலே நாம் பங்கு பெறுவோம்.
அவ்வாறு பங்கு பெற்று நம்மை தயாரிக்கின்ற பொழுது இறைவன் நமது உள்ளத்திலே எழுந்தருளி நமது உள்ளத்திலே இருக்கின்ற ஏக்கங்களையும் எண்ணங்களையும் நீக்கி ஞான வடிவாய் நம்மோடு தங்கி நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்காக நாம் அனைவரும் ஜெபிப்போம். சிறப்பான விதத்திலே இறைவனுடைய ஆசீரை நாம் மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, பின்வரும் மன்றாட்டுக்கு பிறகு சிறப்பு ஆசீருக்காக நாம் ஆமேன் என்று சொல்லுவோம். தம் திருமகனின் முதல் வருகையை விசுவசித்து மறு வருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை எல்லாம் வல்ல இறைவன் புனிதப்படுத்தி தமது ஆசியால் நிரப்புவாராக. உங்களிடமிருந்து எல்லா தீமைகளையும் அகற்றி இறைமகன் கிறிஸ்துவை சந்திக்கும் தகுதியை உங்களுக்கு தந்தருள்வாராக. நீங்கள் நேர்மையானவற்றை வாழ்வில் கடைபிடித்து இறை ஆட்சியின் பாதையில் துணிவுடன் செல்ல எல்லா வரங்களையும் தூய ஆவி உங்களுக்கு அருள்வாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.